எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட ஃபியூ மினிட்ஸ் ஃபிட் அண்ட் பியூட்டி சீக்ரெட் சேனலில் ஒரு அருமையான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழலோதும் கிருஷ்ணர், குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணர் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. இந்த குழலோதும் கிருஷ்ணரும் குழலோதும் கிருஷ்ணரும் சரி, குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணர் சரி, அவ்வளோ ஒரு லக்கியானவங்க. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்க. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, நான் அதுக்கு பின்னாடி நான் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுமே பாருங்கள், குழலோதும் கிருஷ்ணர், குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணர், இந்த ஃபோட்டோஸ்லாம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு லக்கியானவருங்க இந்த கிருஷ்ணர். அதுவும் குழல் வச்சிருக்கவரும் சரி, குழல் ஊதுற கிருஷ்ணரும் சரி, ரொம்ப ரொம்ப லக்கியானவங்க. அவங்க அவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம துன்பம் துயரம் இது எல்லாமே இருக்கடம் தெரியாமல் ஓடிடுங்க. இந்த குழல் ஊதும் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட துன்பங்களை வந்துட்டு ஊதி தள்ளிடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, பெரியவங்களும் சொல்கிறாங்க. அதனால் பாருங்கள், நான் இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்த உண்மை கதையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருந்தேங்க. அவ்வளோ ஒரு கஷ்டம்னா கஷ்டம் அப்படி சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தேன். வாழ்க்கையே அப்படியே ரொம்ப மாறி போச்சு, ரொம்ப துயரத்தில் இருந்தேங்க. அந்த டைமில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போன டைமில் அந்த கோயில் கடையில் வந்து ஒரு கிருஷ்ணர், இந்த குழலோதும் கிருஷ்ணர் குட்டியாக சிலை இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு சிலை. அந்த சிலை வந்துட்டு அதோட சாவி கோத்து இருந்துச்சுங்க. அது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கூட வந்தவங்க கூட லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ நீ என்ன இந்த சிலையை வாங்குற, வாங்காதம்மா வாங்காத, இது வந்துட்டு லக்கி கிடையாது, இது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துணும், ஏற்கனவே இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற, ஏற்கனவே நீ ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, இதை வேற வாங்கி வச்சு உன்னோட வேதனை அதிகப்படுத்திடாத அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாங்க. இல்லை எனக்கு இந்த கிருஷ்ணர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது என் கைக்கு வந்ததுலேருந்து பாருங்கள் என்னோடய கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிச்சுங்க. விலகிட்டு எனக்கு ஒரு நல்ல நிலைமை வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே பல மிருகங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் நடுவில் நடுக்காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே விட்ட மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தேன் நான். கஷ்டம் ஃபுல்லாகவே வாழ்க்கை நிரம்பி இருந்துச்சு. அந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒளி கிடச்சிச்சு, நல்ல ஒரு வழி பாதை கிடச்சிச்சு. எனக்கு அந்த கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு வந்து வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோடய வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுங்க. நான் அந்த சாவி கொத்து கிருஷ்ணர் தாங்க வாங்கினேன். அந்த சாவி கொத்தில் நான் மெயின் கதவு சாவியை நான் வந்து கோர்த்து வச்சுக்கிட்டேங்க. அதனால் பாருங்கள், நான் எங்கே போனாலும் சரி அந்த சாவி கொத்து நான் எடுத்துகிட்டே போவேன். அப்போ பார்க்குறவங்கள என்ன, குழலூதும் கிருஷ்ணர் போய் கையிலேயே வச்சுருக்க, ஐயோ இதெல்லாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் வச்சுருந்தேன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லாமே போயிருமே, உங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயம் எல்லாம் போய், என்கிட்ட நல்ல விஷயம் என்ன இருக்குது, இழப்புறதுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இழக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் நான். அப்போ பாருங்கள், என்னோடய லைஃபே அப்படியே தலைகீழாக மாற ஆரம்பிச்சிச்சு, ஓரளவு நல்ல நிலைமையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு லக்கியாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னோடய வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு நல்ல நிலைமைக்கு. அப்போ நான் விசாரித்து பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட இப்பெல்லாம் சொன்னாங்களே இந்த குழலோதும் கிருஷ்ணர் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் அதிகமாகும்னு சொன்னாங்களே, ஆனால் என்னோடய கஷ்டம்லாம் தீர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், என்னைய மாதிரி நிறைய பேர் இந்த குழலோதும் கிருஷ்ணர் படம் வச்சு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கள்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் குழுவும் கிருஷ்ணர் வச்சு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கொழுவு கூப்பிட்டுருந்தாங்களா, அப்போ போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அழகாக குழுவும் கிருஷ்ணர் வச்சா அவருக்கு அலங்காரம் பண்ணி வச்சு அப்படி சூப்பராக வச்சுருந்தாங்க, கொழுவிலையும் வச்சுருந்தாங்க, ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சும்மா தெரியாதவங்க சொல்கிறதுமா, அதெல்லாம் வந்து அவ்வளோ உண்மை கிடையாது. ஆனால் அந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட துன்பங்களையும் துயரங்களையும் ஊதி தள்ளிடுறாரு அப்படின்றது தாங்க நிஜம். கையில் குழல் வச்சுருந்தாலும் சரி, குழல் ஊதி இருந்தாலும் சரி, நம்மளோட கஷ்டங்களை அவர் வந்து ஊதி தள்ளிடுறாரு, நம்மளுக்கு நன்மைகளை மட்டும்தான் நம்மளுக்கு தேடித்தர்றாரு அப்படின்றது மட்டும்தாங்க நிஜம். அப்புறம் நான் அந்த சாவி கொத்துருக்க வளையம் வந்து ஒரு 2-3 வருஷம் என் கூடவே இருந்துச்சு அந்த சாவி கொத்து. அடுத்து அந்த வளையம் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சுங்க. அதனால் என்ன செஞ்சேன், முழுசாக அந்த கிருஷ்ணர் இருந்தார், அந்த குழலோதும் கிருஷ்ணர் கையில் குட்டியாக இருந்தார். அவரை வந்துட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், பூஜை அறையில் குட்டி குட்டி சிலைகள் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு தட்டில் வச்சு நான் வச்சுருப்பேன். என்னோடய நீங்கள் பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரியும்.
அந்த வீடியோ வேணால் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அந்த தட்டில் வந்துட்டு மற்ற சிலைகளோடு இந்த குலோலதும் கிருஷ்ணர் சிலையும் வச்சு தினமே நான் மற்ற சிலைகளுக்கு நான் வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவேங்க. தினமே நான் வந்து குளிச்சுட்டு அபிஷேகம் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கிருஷ்ணருக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு சந்தனகுமம் தொட்டு வச்சுருவேங்க. ஆனால் உண்மையிலேங்க என்னோடய வாழ்க்கை நிலைமையே வந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு மாறிடுச்சு இந்த கிருஷ்ணர் எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால. அதனால் பாருங்கள், நீங்கள் இந்த குலோலதும் கிருஷ்ணர் வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். அந்த ஃபோட்டோவோ அப்படி இல்லை இந்த குட்டியை சிலையோ வச்சு வழிபட்டு பாருங்கள். அவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தேடி கொண்டு வருவார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும். அது பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. லைக் நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.